Hi friends, welcome to Reva's Kitchen. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரவா பாயசம் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரவா பாயசம் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வறுக்காத வெள்ளை ரவை ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. 10 போல் முந்திரியும் திராட்சையும் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய். நெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அந்த நெய்யில் வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அப்புறம் உலர் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூட வறுக்காத வெள்ளை ரவையும் அந்த நெய்யிலையே நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு நம்ம இது கூட 1/2 லிட்டர் பால் எடுத்து நான் வேக வச்சுக்க போகிறேங்க. பால் ஊற்றி தான் வேக வைக்கிறேன். பாயசம் நல்லா உங்களுக்கு ரிச்சாக ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் தண்ணி தேவைப்பட்டால் இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன். எடுத்து வச்சிருக்கிற 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நீங்கள் பனவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. தட்டி வச்சிருக்கிற ஏலக்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாயசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் பாசிப்பருப்பு பாயசம், அவல் பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதனுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான நல்ல எம்மியான இந்த பாயசத்தை உங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடனே உங்களுடைய சேனலுக்கு வரும். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். தேங்க்யூ.